Welcome to QB365. நம்ம question bank software 6th to 12th all study materials and videos upload பண்ணிருக்கோம். ஃப்ரீயா இருக்கமோ refer பண்ணி பாருங்க. நியூவா பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு வணிகவியல். தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகளில் முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத்த மதிப்பெண் 75, 2 மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண், மொத்தம் 20. கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கேள்வி கீழேயும் பதிலுடன் கொடுத்துருக்கோம். கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை பார்த்துட்டு பதிலையும் செக் பண்ணுங்க. பதிலெலாம் 1 முதல் 2 வரிகளில் தான் இருக்கும். நீங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினாக்கள், மாதிரி கேள்விகள், படைப்பு கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். 6வது கேள்வி பாருங்கள். தொழில் முனைவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக படிச்சுட்டு போங்க. முக்கியமான பாடத்துக்கு வினாமற்று விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமாக படிங்க, அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். 10வது கேள்வி, சந்தை கலவை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மதிப்பெண், மொத்தம் 30. 11வது கேள்வி, வேறுபடுத்துதல் கேட்டிருக்காங்க. வேறுபடுத்துதெல்லாம் அட்டவணை போட்டு எழுதுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் போடுவாங்க. 1 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் அப்லோட் பண்ணிட்டோம். இப்ப 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம சேனலில் அதிகமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடத்துக்கு பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் மெட்டீரியல் டைப்பில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இப்போ 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இது 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மதிப்பெண், மொத்தம் 25. சைடு ஹெட்டிங்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு முறை ரெண்டு முறை எழுதி பாருங்கள். இருபத்தி ரெண்டாவது கேள்வி, வேறுபடுத்துதல் கேட்டிருக்காங்க. எது எதுக்குள்ளதுன்னா தொழில் முனைவோர், அகத்தொழில் முனைவோருக்குள்ள வேறுபடுத்துதல்லாம் கேட்டிருக்காங்க. தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதுலேயே 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இருபத்தி 24வது கேள்வி பாருங்கள். தொழில் முனைவோரை வகைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே அப்படியே பதில் லோடாகுது பாருங்கள். நம்ம 6 முதல் 12 வகுப்பறை ஆல் சப்ஜெக்ட் பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம்.
எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான். நம்ம சேனலில் புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் ரெண்டும் மிங்கிள் பண்ணி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்லே அப்படி தான் கேட்பாங்க, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கேள்வியும் ஒமிட் பண்ணாதீங்க. கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.